divide a circle 50 mm dia and into 12 equal parts. இது நம்ம சர்க்கிள் வந்து எதனா பிரிக்க போறோம் அப்படினா 12 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. சர்க்கிளோட டயாமீட்டர் 50 mm கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒன் டிரா பண்ணிட்டு ஒரு சென்டர்ல டாட் பண்ணிட்டேன். இப்போ டயா 50ங்கிறதுனால நான் எவ்வளவு எடுக்கறேன் அப்படினா ரேடியஸ் 25 காம்பஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் டாட் பண்ண பாயிண்ட்ல இருந்து ஒரு வெச்சி ஒரு சர்க்கிள் ஒன்னு டிரா பண்றேன். டிரா பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொடக்ட் எடுக்கிறேன். ப்ரொடக்ட் எடுத்துட்டு சென்டர்ல வைங்க. சென்டர்ல வச்சுட்டு 90 degree மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிட்டு இதுல எத்தனையா பிரிக்கிறோம் அப்படின்னா நாலா டிவைட் நாலா பிரிச்சாச்சு. இப்போ நாலு பார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை டுவலா பிரிக்கணும். டுவலா பிரிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 360 ஒரு ஃபுல் சர்க்கிளுடைய சுற்றளவு 360 degree. இதை வந்து நம்ம எத்தனை பிரிக்க போறோம் 12 பிரிக்க போறோம். 12 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 30 degree கிடைக்கும். ஓகேங்களா. இப்ப 30 degree என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜீரோல வைக்க போறோம். இப்ப ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி 30 60 90 அடுத்தது 120 150 எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மார்க் பண்ணதையும் சென்டர் பாயிண்டையும் வச்சு லைன் எடுக்க போறேன். மார்க் பண்ணதையும் சென்டர் பாயிண்டையும் வச்சு லைன் எடுக்கிறேன். ஸ்கேல் நேரா வச்சு லைன் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 12 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாச்சு. 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.